கோவை மாவட்டம் பல்லடத்தில் தென்னை விவசாயிகள் மாநாடு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்குகிறார். பிரவீன்குமார், இந்த மாநாட்டில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? பூங்குழலி, கோவை மாவட்டம் பல்லடம் அருகே சுல்தான்பேட்டை அருகில் தென்னை உழவர்கள் மாநாடானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த மாநாட்டானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், மத்திய அரசு கொப்பரை தேங்காய் விலையை 105 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அதே போல் கேரள அரசை போலவே பச்சை தேங்காய் உருத்ததை ஒரு டன்னுக்கு 40,000 ரூபாய் என்று வழங்க வேண்டும். மேலும் கல் மற்றும் தென்னை மற்றும் பனங்களை இறக்கி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மலேசிய பாமாயிலை தடை செய்து சத்துள்ள தேங்காய் எண்ணெயை நியாய விலைக் கடைகளில் வழங்க வேண்டும். தேங்காய் பாலை சத்துணவு திட்டத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளனர். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தற்போது நம்முடன் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான ஈசன் முருகேசன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை மாநாட்டோட முக்கிய சாரம் என்ன மாதிரியான கோரிக்கைகள்? தற்போது தேங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியில் இருக்கிறது. விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு கேரளாவில் கல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை. கேரளாவில் பச்சை தேங்காய் அரசு கொள்முதல் பண்ணுது மாநில அரசு, இங்கே கொப்பரை மட்டும் கொள்முதல் பண்ணுறாங்க. கொப்பரைக்கு கட்டுப்படியான விலை கிடைக்குது அப்படின்னா கட்டுப்படியான விலையே கிடைக்கல. 150 ரூபா இருந்தால் தான் குறைந்தபட்ச கட்டுப்படியாகும், வெறும் 105 ரூபா தான் கொடுக்குறாங்க. தரமான தேங்காய் எண்ணெயை நம்மளுடைய நியாய விலைக்கடையில் கொள்முதல் செய்து கொடுப்பதுக்கு பதிலாக தரமற்ற பாமாயில் இந்தோனேசியா மலேசிய விவசாயிகள் பயன்படுறதுக்காக தமிழ்நாட்டு விவசாயிகள் பழி வாங்குவதற்காகவே தமிழ்நாடு வரி பணத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் 200 கோடி ரூபா பணத்தை எடுத்து மானியமாக கொடுத்து பாமாயில் வைக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் வையுங்க, தரமானது சத்தானது சொல்லி இந்த மாநிலம் மூலமாக கோரிக்கை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாட்டால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சத்து மாவு கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க, ஆனால் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்களை கொண்ட தேங்காய் பாலை கொடுக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அரசின் கொள்கை முடிவுகள் தான் தென்னை விவசாயிகளை வீழ்ச்சியடை வைத்துள்ளது. எனவே அரசு மறு கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த முடிவுகளை நிறைவேற்ற தவறினால் அடுத்து 2023 ஜூலை 5 உழவர் தினத்தன்று தொடர் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து தொடங்குவோம் என இங்கு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். அவர்கள் கூறியதைப் போல தென்னை விவசாயிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தெளிவித்து, அதே போல தென்னையிலிருந்து வரும் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டு பொருட்களாக அவற்றை தரம் உயர்த்தி உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்துள்ளனர். இது இந்த தங்களது கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்காவிட்டால் வரும் 2023 ஜூலை 5 தேதியிலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை கையில் எடுப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பிரவீன், இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.